வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு டைம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் நோக்கி, அதாவது இங்கிலீஷ் மெடிசனை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆங்கில மருந்துகள் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து டெம்பரவரியாக முடிவுக்கு கொண்டு வரதோடு சரி, ஆனால் வந்து அந்த ஆங்கில மருந்துகளால் வர பக்க விளைவுகள் எக்கச்சக்கம். ஆனால் நம்ம காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு வர நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற மூலிகைகள் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு, பர்மனெண்ட்டாக தீர்க்கறதும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் வராமையும் தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரியுது. நம்ம இந்த வீடியோவில் நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படும் எந்தெந்த மூலிகை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பயனுள்ள குறிப்பாகும். இதில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா அருகம்புல் பொடி. இந்த அருகம்புல் பொடி வந்து அதிக உடல் எடையை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு அதாவது உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை பெரிய அளவில் குறைக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவும். அதுனா பார்த்திங்கன்னா ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதுல இது வந்து மிக சிறந்த மூலிகை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி பார்த்திங்கன்னா பல் எலும்பு இது ரெண்டையும் வந்து மிகப்பெரிய அளவில் பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் சி சத்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து நெல்லிக்காயை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல் நெல்லிக்காய்க்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதனால் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக மர நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா அதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி. இது வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா குடல் புண்ணு ஆட்டுறதுல இதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அதனால பார்த்திங்கன்னா சிறந்த மலமிளக்கி. அதே மாதிரி கடுக்காய் பொடிக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் முடிஞ்சால் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வில்லப்பொடி. இந்த வில்லப்பொடி அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு வந்து மிக சிறந்த மூலிகை. அடுத்து அதே மாதிரி ரத்த கொதிப்புக்கும் வந்து மிக சிறந்தது. அடுத்து வந்து அமுக்கரா பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா தாது உப்புகள் நிறைந்தது, அதாவது மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக மிக முக்கியமானது. நம்ம எல்லாம் மிஸ் பண்ணுறதா தான் அதுக்கு கொடுக்கறதுல வந்து மிக சிறந்தது. அதே மாதிரி ஆண்மை குறைபாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கரா பொடி மிக சிறந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறு குறிஞ்சான் பொடி அப்படின்னு ஒரு பொடி இருக்குது. சர்க்கரை நோய்க்கு வந்து மிக மிக சிறந்த மூலிகை அந்த சிறு குறிஞ்சான் பொடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாவல் பொடியும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கும் தலை சுற்றுறதுக்கும் வந்து குணத்தை கொடுக்கறதுல மிக சிறந்த ஒரு பொடி. அதே மாதிரி அடுத்தது வல்லார கீரை பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வல்லாரை சாப்பிட்டா போதும் நினைவாற்றலை வந்து மிக சிறந்த அளவில் டெவலப் ஆகும். வல்லாரை கீரையாகவும் சாப்பிட்லாம், பொடி பண்ணி சாப்பிட்லாம், எது வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கு இந்த வல்லார பொடி வந்து மிக சிறந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தூதுவள பொடி. தூதுவளையும் அதே மாதிரி தூதுவள பொடியாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம். இது வந்து சளி சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் உதவிகரம். நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, இல்லை வரட்டு இருந்தாலும் இருந்தாலும் சரி, நம்ம தூதுவள பொடியை மட்டும் சாப்பிட்டோம்னா போதும், மிக விரைவில் பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி பொடி. இதுவும் பார்த்திங்கன்னா மூக்கடைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சுவாச கோளாறு எந்த விதமான சுவாச கோளாறுக்கும் சரிப்பட்டு வரும். அதே மாதிரி கண்டங்கத்திரி பொடி அப்படின்னு ஒரு பொடி இருக்குது. அது பார்த்திங்கன்னா மார்புச்சளி நிறைய பேத்துக்கு இருக்குது. இங்கிலீஷ் மெடிசனால் க்யூர் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து மார்புச்சளி. அதை வந்து க்யூர் பண்ணுறது கண்டங்கத்திரி பொடி வந்து மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். அதே மாதிரி இறைப்பு மூச்சரைப்பு வரவங்களுக்கும் வந்து இது வந்து சொல்யூஷன் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூக்குன்னே தனியாக பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்புக்கு மிக சிறந்தது. அதே மாதிரி உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். அதே மாதிரி ஓரிதழ் தாமரை பொடி அப்படின்னு தனியாக ஒன்று கிடைக்குது. அந்த பொடியை பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். இதுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கிற பேரையே பார்த்திங்கன்னா மூலிகை வயாகரா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பொடி அப்படின்னு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அரும்பு தளர்ச்சியை போக்குறதுலையும் ஆண்மை குறைபாடை போக்குறதுலையும் வந்து மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திப்புளி பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உடல் வலி அழுப்பு இல்லைன்னா சளி இருந்தாலும் சரி, இருமல் இருந்தாலும் சரி, போக்குறதுல வந்து மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெந்தய பொடி அப்படின்னு அதுவும் கிடைக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணு வந்து க்யூர் பண்ணுறதுல மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கும் பார்த்திங்கன்னா மிக சிறந்த மருந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா நில வாகைப்பொடி அப்படின்னு ஒரு பொடி இருக்குது. அது வந்து சிறந்த மலமிளக்கையாகவும் குடல் புண் அணிக்கிறதுலையும் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பொடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாயுருவி பொடி அப்படின்னு ஒரு பொடி இருக்குது. அது வந்து உள் மூலம் வெளி மூலம் நவ மூலத்துக்கு வந்து சிறந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேலப்புள பொடி அப்படின்னு இருக்குது. கூந்தலை கருமையாக்கிறதுலையும் சரி, கண் பார்வையை வந்து சிறப்பாக வச்சிருக்கிறதுலையும் சரி, இல்லைன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுலையும் சரி, கருவேப்பிலை பொடிக்கு நிகரம் வேறு எதுவுமே கிடையாது. கருவேப்பிலையை வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லை பொடியாகவும் வாங்கி ரெகுலராக சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் இரும்பு சேர்த்து போதுமான அளவு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை பொடி. நார்மல் வேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா அந்த புழு அதுவே வந்து பொடியாக கிடைக்குது. அது வந்து குடல்வால் புழு அரிப்பு போன்றவற்றை நீக்கிறது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்கே சிறந்த மருந்தாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரிபால பொடி. பொடியிலேயே வந்து நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிற பொடியிலேயே திரிபால பொடிக்கு தான் அதிக டிமாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணாட்டுறது அல்சர் ஆட்டுறது இது மாதிரி சில பயன்களை மட்டும் சொல்கிறோம். பட் ஆனால் திரிபால பொடிக்குன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், அதை முடிஞ்சால் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிமதுர பொடி. அதிமதுர பொடி தொண்டையில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு கமரல் இருக்கும், வரட்டருமல் இருக்கும், இது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் க்யூர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதிமதுர பொடி. இது வந்து குரலை வந்து இனிமைப்படுத்துறதுல இதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவை வந்து அரைச்ச பொடியை வச்சுருப்பாங்க. அது வந்து எல்லா விதமான இதய பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்தது.
அதே மாதிரி கரிசலாங்கண்ணியும் வந்து பொடியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காமாலை ப்ளஸ் வந்து ஈரல் நோய் கூந்தல் வளர்ச்சிக்கு வந்து மிகச்சிறந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிரியா நங்கைப்பொடி, அப்படி சிரியா நங்கைப்பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான விஷக்கடிக்கும் சர்க்கரை நோய்க்கும் பலனளிக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லி பொடி. கீழாநெல்லி பொடி பச்சையாகவும் சாப்பிட்லாம், இதுவும் வந்து பொடியாகவும் சாப்பிட்லாம். மஞ்சள் காமாலைக்கு இதை விட்டால் பெஸ்ட்டு மருந்து எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ் மெடிசன் பண்ணுறவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மஞ்சள் காமாலை தான். அதே மாதிரி ரத்த சோகை இரும்பு சத்த பற்றாக்குறையும் இது நீக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் பொடி இருக்குது. முடக்கத்தான் பொடி, முடக்கத்தானுக்கு பேர் வந்ததே காரணம் முடக்கு ப்ளஸ் அட்ரான், முடக்கத்தான் அப்படின்னு வந்துச்சு. மூட்டு வலி சம்மந்தப்பட்ட எந்த விதமான மூட்டு வலியாக இருந்தாலும் சரி க்யூர் பண்ணுறதுல முதலிடம் முடக்கத்தானுக்கு தான். அதேமாதிரி மூட்டு வலி முழங்கால் வலி எந்த விதமான வாதத்துக்கும் இது நல்லது. அதே மாதிரி கோரைக்கிழங்கு பொடி அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி முன்னே ஒரு பொடி சொல்லியிருந்தால் அது மாதிரி இதுவும் வந்து எல்லா விதமான மினரல்ஸ் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான தாது உப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் உதவி புரியும். அதே மாதிரி உடல் பொலிவு தரதுக்கும் வந்து கோரைக்கிழங்கு வேறு எதுவும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி பொடி அப்படின்னு ஒரு பொடி இருக்குது. இந்த குப்பைமேனி பொடி மெயினாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சொரிசிரங்கு தோல் வியாதி இது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு இந்த குப்பைமேனி பொடி. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையாகவும் சாப்பிடலாம், இல்லை பொடியாகவும் சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா உடல் சூடு குறையும். அதே மாதிரி கண் நோய்க்கு வந்து மிக சிறந்த மருந்து இந்த பொன்னாங்கண்ணி பொடி. அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை விதையை வந்து பொடியாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஆண்மை சக்திக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். அதே மாதிரி அடுத்தது லவங்கப்பட்ட பொடின்றது கொழுப்பு சத்தை குறையும், மூட்டு வலிக்கும் மிக சிறந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாகக்காயை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து குடலில் இருக்கிற புழுக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுல வந்து மிக சிறந்தது. சர்க்கரை நோயும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து வாழை தண்டு பொடினே தனியாக இருக்குது. வாழைத்தண்டை வந்து தனியாக நறுக்கி அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு கல் அடைப்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை முடிஞ்சால் பாருங்கள். ஏன்னா வாழைத்தண்டு மாதிரி பெஸ்ட்டு மெடிசன் சிறுநீரகத்துக்கு எதுவுமே இல்லை. சிறுநீரகத்துக்காக இருந்தாலும் சரி சிறுநீரக கல்லாக இருந்தாலும் சரி வாழைத்தண்டு மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து மணத்தக்காளி பொடி. மணத்தக்காளி பற்றி அதே மாதிரி தனியாக ஒரு வீடியோ போட்டு அது முடிஞ்சால் பாருங்கள். இது வந்து குடல் புண், வாய்ப்புண், எந்த விதமான உணவு குழாயில் இருக்கிற புண்ணையும் சரி பண்ணுறதுக்கு மணத்தக்காளிக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி சித்திரத்தை பொறி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சளி இருமல் வாயு தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். அதே மாதிரி பொடுதலை பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பேன் வந்து தலையில் பேனோ இல்லை வந்து முடி உதற பிரச்சனை இருக்கிறவங்களோ இல்லை பொடுக இருக்கிறவங்களோ இது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் பொடுதலை பொடியை போட்டு குளித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே காணாமல் போயிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு பொடி ஒன்று இருக்குது. ஜீரண எல்லா விதமான ஜீரண கோளாறுகளுக்கும், அதாவது கேஸ் ட்ரபிளாக இருந்தாலும் சரி உடல் செரிமானத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடும். அடுத்து வந்து ஆடாதொட பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. சுவாச கோளாறு ஆஸ்துமாவுக்கு வந்து மிக சிறந்தது. அடுத்து வந்து கருஞ்சீரக பொடி. கருஞ்சீரக பொடியும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நாட்டு மருந்து கடையை பொறுத்த வரைக்கும் டிமாண்டான ஒன்று. அது வந்து சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கும், உடலில் இருக்கிற புண்ணு நீக்கும். அது இல்லாமல் நஞ்சு வந்து உடலில் இருக்கிற டாக்ஸின் அப்படிம்பாங்க, நஞ்சு அப்படிம்பாங்க, எல்லாத்தையும் உடலை விட்டு வெளியேற்றிடும். அடுத்தது வந்து வெட்டி வேர் அப்படின்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டீங்க. வெட்டி வேர்லையும் பொடி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீரில் கலந்து குடிச்சு வந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உடலில் ஹீட்டு குறையும் ப்ளஸ் வந்து முகத்துலேயும் வந்து பொலிவு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அடுத்து வெள்ளருக்கு பொடி அப்படின்ட்டு இருக்கு. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுலையும் அடிவயிறு வலியையும் வந்து நீக்கிறதுல வந்து இதுக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உடல் குளிர்ச்சியை தரும், சிறுநீரை வந்து வெளியேற்றத்தை அதிகரிக்கிறனால சிறுநீரகம் சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நாக்கு வந்து வறண்டு போயிடும், அந்த பிரச்சனையும் இது வந்து மிகப்பெரிய அளவில் சரி பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெருஞ்சில் பொடி அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து சிறுநீரக கோளாறு, சிறுநீரகத்தில் இருக்கிற மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணுறதுல மிக சிறந்தது. கஸ்தூரி மஞ்சள் பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. டெய்லியும் வந்து ஃபேஸுக்கு போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பொலிவு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் ஒரு நாள் முழுக்க நறுமணத்தை உடலில் தக்க வைக்கிறது, அதாவது அதை போட்டு குளித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாள் முழுக்க நம்ம உடலில் நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது வசம்பு பொடின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாந்தி குமட்டலாம் நிற்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். அடுத்தது சோற்றுத்து கற்றாழை பொடி. சோத்து நம்ம நார்மல் கற்றாழை இருக்குல்ல, அந்த கற்றாழை பொடி இருக்குது. அதில் வந்து உடல் குளிர்ச்சி எப்போதுமே உண்டு பண்ணும். கற்றாழை ஜூஸ்லாம் கூட நிறையா குடிக்கலாம், பட் ஆல்ரெடி உடல் குளிர்ச்சியாக இருக்கிறவங்க இந்த இதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்துவதில் இதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி முகப்பொலிவிற்கு வந்து இது பெரிய அளவில் பயன்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பொடி. கை காலில் வந்து ரெகுலராக மருதாணி வச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உடலில் இருக்கிற பித்து இல்லாமல் கரைஞ்சி ஓடிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேலை பட்டை பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பல்கரை, பல் சொத்தை, பூச்சி பல், பல்வலி, அதாவது பல்லில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனையும் குணப்படுத்துறதுல வந்து மிக சிறந்தது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நம்மக்கிட்டே வந்து தீர்வுகள் இருக்குது. நீங்கள் வந்து கடையில் பொடி சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, பச்சையாக கூட இதில் இருக்க சொன்னதெல்லாம் சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய அளவில் நமக்கு வர பிரச்சனைகளை பெருமளவில் குறைச்சிடலாம். நீங்கள் வந்து கடையில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்டையோ இல்லை வந்து தனியாக ஒரு கிளினிக் வச்சுருக்கிற சித்த மருத்துவர்கிட்டையோ ஆலோசனை பெற்று இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.